ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேளையில் அமர எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு, அதுக்கடுத்து அதற்குண்டான ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம், இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக ஜாதகத்தில் வேலை கிடைக்கணும் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, வேலை என்பது அப்படிங்கிறது ஒரு பாவம், எந்த பாவம்னா ஆறாம் பாவம். அப்போ ஆறாம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்தாலோ, லக்னாதிபதி ஆறுக்கு, உதாரணத்துக்கு சனி வந்து இப்போ ஆறுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், இங்கே சனி போட்டிருக்கோம், இப்போ லக்னாதிபதி ஆறுக்கு போயிடுச்சுன்னா இவங்க எப்பயுமே வேலையை தான் விரும்புவாங்க, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்போது இல்லை சார், நான் சொந்தமாக தொழில் செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், லக்னத்துக்கு பத்தாம் பாவாதிபதி ஆறு உச்சமாக இருக்காது. அந்த லக்னாதிபதி பத்தாம் பாவாதிபதியை பார்க்குறாரு, ஆனால் தொழிலும் ஒன்று தனியாக வரும், ஜாப்பும் செய்வாங்க. அதனால் இந்த ஆறாம் பாவாதிபதி லக்னத்தில் வந்துட்டாலே இவங்க வேலை செய்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வேலை நல்ல வேலையாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் நல்ல வேலைக்கு அமரணும், என் ஜாதகம் வேலைக்கு போகிற ஜாதகம் தான், ஆனால் என்ன வேலைக்கு நான் போவேன் அப்படின்னு, நான் விரும்பின வேலைக்கு போகணும் இல்லை நல்ல வேலைக்கு போகணுன்னா என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு சனி ஓரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதுக்கடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக கொடுப்பவும் சனி கெடுப்பவும் சனின்னு தான் சொல்கிறாங்க. இந்த சனீஸ்வர பகவான் வழிபாடும் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து இல்லை சார், நான் இன்னும் வேறு ஏதாவது தாந்திரிக பரிகாரம் சொல்லுங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து உங்களுடைய வீட்டில் எள்ளி செடி இருக்கு இல்லைங்களா, அந்த எள்ளி செடி ஒரு சின்ன ஒரு தொட்டி வாங்கி ஒரு பதிகம் போடலாம், ஒன்று பதிகம் போட்டு அதை கொண்டு போய் நீங்கள் அதுக்கு படிகத்துக்கு தண்ணி ஊற்றலாம், இல்லை அந்த செடியை கொண்டு போய் வந்து ஒரு சனீஸ்வர பகவான் கோயிலில் போய் நீங்கள் வச்சுட்டு வரலாம். அப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ரொம்ப நல்லது, ஏன்னா நீங்கள் வச்ச அந்த செடிக்கு மற்றவங்களும் வந்து தண்ணி ஊற்றுவாங்க, அதனால் உங்களுடைய சனி தோஷமும் ரொம்ப நீங்கும், நீங்கள் உங்களுக்கு வேலை வந்து நல்லபடியாக இருக்கும், வேலையில் எந்த தடங்கள் வராது. வேலைக்கு மட்டுமல்ல, இந்த எள்ளு செடி பரிகாரம் நோய்க்கு கூட செய்யலாம், தீராத நோய் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து இதில் சார், எங்களுக்கு நாங்கள் எள்ளு தான் போட்டிருக்கோம் தோட்டத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாராளமாக அந்த தோட்டத்தில் சனிக்கிழமை நாளில் தண்ணி பாய்ச்சது மட்டும் நீங்கள் பாய்ச்சிங்க, சூப்பராக இருக்கும், உங்களுக்கு உடம்புல உள்ள பிணிகளும் நீங்கும், நீங்கள் நினச்ச வேலையும் கிடைக்கும், வேலையில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், மிகப்பெரிய அற்புதமான பரிகாரம், நீங்கள் பயன்படுத்துங்க. மீண்டும் ஏதேனும் சந்தேகம்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணி ஃபோன் எடுக்கலன்னு வருத்தப்பட்டீங்க, ஃபோன் எடுக்கலன்னு எதுவும் நினச்சிக்க வேண்டாம், ஃபோன் எடுக்கலாட்டி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நிறையா ஃபோன் கால் வரதுனால எடுக்க முடியறதில்ல, வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றி.